டன் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு சென்ற கப்பல் நடுக்கடலில் மூழ்கியது. கப்பல் மூழ்கியதால் கடலில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படும் அபாயம். மத்திய ஆப்பிரிக்காவில் இருந்து 750 டன் எரிபொருளை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பா நோக்கி சென்ற வணிக கப்பல் ஒன்று துனிசியா அருகே கடலில் மூழ்கிய நிலையில் அதில் பயணித்த 7 பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஈக்வடோரியல் கினியாவில் இருந்து மால்டாவிற்கு சென்ற கப்பல் கேப்ஸ் கடற்கரை அருகே நடுக்கடலில் மூழ்கியது. கப்பலில் பயணித்த பணியாளர்களை கடற்படையினர் மீட்ட நிலையில் மோசமான வானிலை காரணமாக கப்பலில் தண்ணீர் புகுந்து மூழ்கியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எகிப்தில் இருந்து மால்டாவுக்கு 150 டன் எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று துனிசியாவின் தென்கிழக்கு கரையில் உள்ள கேப்ஸ் வளைகுடாவில் மூழ்கியதாக உள்ளூர் நீதிமன்றத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நேற்று காலை துனிசிய கடற்பகுதியில் கப்பல் மூழ்கியதாகவும் தற்போதைக்கு எந்த கசிவும் ஏற்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் தடுப்பு குழு ஒன்று முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடும் வானிலை காரணமாக துனிசிய கடற்பகுதியில் நுழைய கப்பல் கோரியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வளைகுடாவில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கப்பலில் நீர் நிரம்ப தொடங்கியதாகவும் இயந்திர அறை நீரில் மூழ்கியதாகவும் துனிசியாவின் சுற்றுப்புற அமைச்சு தெரிவித்துள்ளது. கப்பலில் இருந்து 7 ஊழியர்களை துனிசிய அதிகாரிகள் வெளியேற்றியதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தற்போது ஹோட்டலில் தங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.